வணக்கம் நேயர்களே, இன்று நாம் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியின் இரண்டாம் கட்ட ஆய்வை பார்க்கலாம். இதில் முதல்ல வந்து சமுதாயங்கள், ஒவ்வொரு பெரிய சமுதாயங்களும் எந்தெந்த கட்சி ஆதரவு நிலைகளை எந்த சதவீதத்தில் கொண்டுள்ளன என்பதை பார்க்கலாம். முதலாவதாக முக்குளத்தோர் சமுதாயத்தை பார்த்தீர்கள் என்றால் திமுகவிற்கு 22% வாக்குகளும், அண்ணா திமுகவிற்கு 32% வாக்குகளும், பிஜேபிக்கு 11% வாக்கும், நாம் தமிழர் எதையும் பெறவில்லை. அதே சமயம் தேமுதிக 9% வாக்கையும், டிடிவி ஓபிஎஸ் 26% வாக்கையும் இந்த பிரிவினில் பெறுகின்றனர். இதில் என்ன கவனிக்கிறேன்னா, ஓபிஎஸ் டிடிவியே 26 தான், அதை விட அதிகமாக எடப்பாடி 32% வாக்கை முக்குளத்தோரிடம் பெற்றுக்கொள்கிறார். இது கவனிக்க வேண்டிய இந்த விஷயம். சரி, அடுத்தது பிள்ளை முதலியார் என்ற ஒரு பெரிய தொகுப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா தொகுதியிலையும் வர்ற மாதிரி வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழகம் 37% ஆதரவை பெறுகிறது. அதாவது 37% ஆதரவை பெறுகிறது. அண்ணாதிமுக மிக குறைவாக 7% ஆதரவை பெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் இங்கு பார்க்க வேண்டிய விஷயம் 34% ஆதரவை பெறுகிறது. இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்குற பல தொகுதிகளில் இந்த சிம்டம் தெரியுது. என்னென்னா, நிறைய திமுக ஆதரவாக இருந்தவர்கள் வந்து ஒரு போர்ஷன் பிஜேபிக்கு நகன்ட்டாங்க. அது யங்ஸ்டராக கூட இருக்கலாம் அந்த தொகுப்பில். அதே மாதிரி அண்ணாதிமுகவும் இந்த தொகுப்பு வாக்கை சற்று இழந்து அதுவும் பிஜேபியை நோக்கி நகர்ந்ததாகவே கருதுகிறேன். ஏன்னா அதனால் பிஜேபியும் இந்த தொகுப்பில் வலிமையாக பரவலான எல்லா தொகுதியிலையும் வருது. அதே மாதிரி நாம் தமிழர் 3% வாக்கையும், தேமுதிக 6% வாக்கையும், காங்கிரஸ் 13% வாக்கையும் பெறுகின்றன. இவ்வாறு இந்த தொகுப்பில் கட்சிகள் பெற்றுக்கொள்கின்றன. யாதவர் வாக்கை பார்த்தீர்கள் என்றால் திமுக 15% வாக்கையும், அண்ணாதிமுகவை விட அதிகமாக, திமுக இவ்வளவுக்கும் அமைச்சர் இருக்காங்க இந்த இதில், இருந்தும் யாதவர் அமைச்சர் இருக்கார், இருந்தும் திமுக 15%, ஆனால் அண்ணாதிமுக 22.5%, பாஜகவும் அதே 22.5%. இதுவும் திமுக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நாம் தமிழர் 15%, தேமுதிகவும் 15%. ஏறக்குறைய திமுகவுக்கு இணையே நாம் தமிழரும் வாங்குது, தேமுதிகவும் வாங்குது. ஏன்னா டிடிவி வாங்கலை, காங்கிரஸும் வாங்கலை இந்த பிரிவில். ஆக இவ்வாறாக யாதவர் வாக்குகள் பிரிகின்றன. இஸ்லாமிய வாக்குகளை பொறுத்தவரையில் திமுக எப்பயும் போல 80%, அண்ணாதிமுக 6%, தேமுதிக 7%, காங்கிரஸ் 7% என்று காமிக்குது. காங்கிரஸ் 7 அங்கே சேர்த்துட்டா அது நெருங்கி 90 நெருங்கிடும். தேமுதிக கிடைக்கிற அந்த சாம்பிளையும் ஒன்று சொல்லணும், பாஜக கூட சேர்ந்தால் நிச்சயம் அந்த சாம்பிள் ஆட்டோமேட்டிக்காக திமுகவை நோக்கி நகர்ந்துவிடும். இதுதான் இயல்பு. ஏன்னா ஆனால் அதில் ஒரு சிலர் அழுத்தமாக சொன்னாங்க, தேமுதிக தான் சார், அப்படி கூட்டினாலும் நாங்கள் அதுக்கு தான் சார் போடுவோம்னு சொன்னவங்களும் இருந்தாங்க இஸ்லாமியர்கள். அனைத்து செட்டியார் இந்த பிரிவை பார்த்தா திமுக அதிகமாக 33% வாக்கையும், அண்ணாதிமுக 22% வாக்கையும், ஏனோ பிஜேபி நமக்கு வந்த இந்த சாம்பிள்களில் பிஜேபிக்கு வரல, அது ஒன்றாவது வந்திருக்கணுமே, அது என்னன்னு தெரியல. இந்த பதிவில் பிஜேபி செட்டியார்கிட்ட வீக்காக இருக்கு போல். ஏன்னா நாம் தமிழருக்கும் வரலை, தேமுதிகவுக்கும் 22% வருது. ஒருவேளை இவங்களுக்கு போன வாக்கு அப்படி மேஜிக்காக அங்கே மாறுதா இந்த இரங்கலில் அனுதாபத்தில்னு ஒன்றும் புரியல. ஏன்னா டிடிவிக்கு இல்லை, ஆனால் காங்கிரஸ் 23. ஏன்னா காங்கிரஸ் இங்கே இப்போ செட்டியார்கிட்ட பாரம்பரியமாக இருந்த கட்சி, அதன் நீட்சியாக 23% காங்கிரஸும் பெறுகிறது. சரி, இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக வாக்கு. பட்டியல் சமூக வாக்கில் திராவிடம் திமுக 7%, அண்ணாதிமுக 7%, பிஜேபியும் 7%, டிடிவி தினகரனும் 7% பெறுகின்றனர். எல்லாருமே தலா 7-7.
தேமுதிக 14% பெறுகிறது. என அதே சமயம் நாம் தமிழர் 24% வாக்கை பெறுகிறது. பிற அனைத்து கட்சிகளை விட நாம் தமிழரே இங்கு அதிகமாக 24% வாக்கை பட்டியல் சமூகத்தில் பெறுகிறது. விசிக 34% வாக்கை பெற்று இந்த பிரிவில் முதலிடத்தில் விசிக உள்ளது. இதுதான் வந்து சமூகங்கள், பெரிய சமூகங்கள் எந்த கோணங்களில் தங்கள் வாக்குகளை அளிக்கின்றனர் என்பதற்கான ஒரு இதாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது திருப்பத்தூர் நகரத்தில் எப்படி சாம்பிள்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூரில் நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் போகிறப்ப எனக்கு ஒரு இது இருந்தது. அதாவது ஊர் அந்த ஊரே போகலை இல்லையா, அது வரைக்கும் நான் அங்கே போய் இறங்கி நான் திருப்பத்தூர் போகிறப்ப 6 மணி ஆயிடுச்சு இரவு. 6 மணிக்கு போய் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்தோமுன்னா அந்த ஊரில் எனது சமூக ஆட்களே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் விதிவிலக்காக இருந்திருக்கார், இருக்காங்க. என் சமூகம்னா அதில் சப்செக்டாக இருக்கக்கூடிய பிற நாயுட சமூகம் நிறையா இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு அங்கே ஊர் கோயில்லையே முதல் மரியாதைங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் நான் சார்ந்த சமூகம் அங்கே இல்லை, ஒரே ஒரு குடும்பம். அவர் தற்செயலாக சாம்பிள் எடுக்கிறப்ப வந்துட்டார். வந்து பிறகு கேட்டால் அவர் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போயிருக்காரு, தூத்துக்குடி பக்கத்துலேருந்து அந்த காலத்தில் வாத்தியார் வேலையை வரைச்சி போய். ஆனால் அந்த ஒரு குடும்பமாக இருந்து அவர் அங்கே வசி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தார். ஆனால் நான் பேசுகிற என் கூட அந்த ஊர் நிலவரம் பல விஷயங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த 20 நிமிஷத்தில் ஒரு 7-8 பேர் அவர்கிட்ட வந்து எனக்கு அது பண்ணி கொடு இது பண்ணி பூரா. அவர் வந்து ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர், அந்த பென்ஷன் வராதவங்க, சில சிக்கல் சஸ்பென்ஸில் மாட்டி அது இதாகாதவங்க, அந்த அந்த அரசு சம்மந்தமான நுணுக்கமான ஒர்க்கு, அந்த ஆடிட்டிங்கில் ஏதோ பிரச்சனையானவங்க, இது பூராமே அவருக்கு ரொம்ப அத்துப்படி போல். ஏன்னா 40 வருஷம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அதனால் யார் இருந்தாலும் ஒரு ஹெட்மாஸ்டர், ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் வந்து நான் இருக்கிறப்ப பக்கத்தில் வந்து நின்று தொங்கிக்கிட்டே இருந்தார். அண்ணே வாங்கினே வாங்கினேன்னு, கொஞ்சம் இருங்க இருந்தவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு. அதை நினச்சிக்கிட்டேன், நான் நம்ம சொந்தக்காரன் எங்கே போனாலும் செல்வாக்காகத்தான் இருக்கானுங்க, ஒரு குடும்பம்தான். ஆனால் பார்க்குறவன் அங்கே மரக்கடை டீ ஸ்டால்னு ஒரு டீ ஸ்டால் நல்ல ஃபேமஸாக வடைகள் சூடாக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் திருப்போம். ஏன்னா அங்கே சரின்னு டீ வாங்கி கொடுத்தாரு, சரின்னு பஜ்ஜி நல்லா இருந்தது, 2 பஜ்ஜி அடிச்சுட்டு ஒரு டீயை சாப்பிட்டு. நம்ம வடப்பிரியர், எங்கே போனாலும் வடை ருசியாக இருந்த விடமாட்டேன், சரின்னு சாப்பிட்டுட்டேன். அது அதுக்கு பேர் மரக்கடை, என்னமோ புளிய மரையவே நம்ம மரக்கடை டீ ஸ்டால்னு நல்லா அதை நடத்துகிறவர் யாதவராக அவர். இவர் வாத்தியார் போன உடனே மாமா வாங்க மாமாங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன அவர் பாயா என்ன, இல்லை அவர் கோனார். இந்த ஊரில் எல்லோரும் என்ன, நான் 40 வருஷமாக இந்த ஊர் இதில் சின்ன ஊராக திருப்பத்தூர் இருந்தப்போ இந்த ஊருக்கு வந்தவன், இப்போ ஊர் பெருசு. ஆனால் என்னை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க இங்கே வாத்தியார் வேலை பார்த்து. இங்கே ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என் ஒய்ஃபும் இங்கே இதில் அந்த கவர்மெண்ட்டு இதில் வந்து அவங்க செவிலியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதனால் ஏறக்குறைய இந்த ஊர் மக்கள் அனைவரும் எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான். எல்லா நம்ம சமூகம் இங்கே கிடையாது, எல்லா சமுதாயம் இருக்குது. எல்லோரும் என்னை முறை வச்சே கூப்பிடுவாங்க, சித்தப்பா மாமான்னு பெரியப்பான்னு இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க என்னையா. ஏன்னா அப்படின்னாரு, பரவாயில்ல ஊர் விட்டு ஊர் போய் வேலைக்கு கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்தவர் இன்றைக்கி அந்த ஊரில் ஒரு மதிப்பிக்க கூடிய நபராக இருப்பது என்பது ஒரு அது வந்து அந்த தன்மை தான், நம் நடந்து கொள்ளும் தன்மை தானே அடுத்தவர்கள் மரியாதை கொடுப்பாங்க. அவர் அந்த தன்மையில் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன். உணர்ந்துக்கிட்ட பிறகு சரி பார்க்கலான்ட்டு பிறகு ஆய்வு பண்ணிட்டு வந்தோம். இது ஒரு இதுக்குத்தான் போர் அடிக்கும் இல்லை, ஊட ஏதாவது சில விஷயத்த சொல்லுவேன்னு சொல்கிறேன். இந்த திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் எப்படி வந்திருக்குன்னா, திமுகவிற்கு 33% வாக்கும், அண்ணாதிமுகவுக்கு 16% வாக்கும், பாஜகவிற்கு 13% வாக்கும், நாம் தமிழருக்கு 7% வாக்கும், தேமுதிகவுக்கும் 15% வாக்கும், காங்கிரசுக்கு 5% வாக்கும், டிடிவி தினகரனுக்கு 11% வாக்கும் வந்துள்ளது.
ஏறக்குறைய அந்த 6 to 7 எடுத்தான். ஆனால் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சர்வே ரொம்ப துல்லியமாக வரும். நம்ம ஆளுங்க கட்டிங் பார்ட்டிகள்லாம் எங்கே முக்கால் வயசு, அதில் தானே முக்கால் வயசு, எங்கள் 90% அந்த நேரம் பச்சாரில் அதாக தான் இருக்கும். ஆனால் தெளிவாக பேசுவேன். என்ன பகலில் கேட்டால் கூட அப்படியே இப்படி இப்படி சொல்ல யோசிப்பேன். அந்த அந்த 6 to 7 7.5 பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இந்த கட்சிங்கிறது டக்கு டக்குன்னு உடச்சி பேசுவாங்க. அந்த டயத்தில் எடுத்தது இது திருப்பத்தூரில், ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முதல்வர் ரேஸுக்காக கேள்வி கேட்டோம் இல்லையா, அந்த முதல்வர் ரேஸுக்கு கேள்வி கேட்குறப்ப இந்த பகுதியிலே ஒரு வித்தியாசமாக என்ன வருதுன்னா, இபிஎஸ்க்கு 16% தான். அவங்க வாங்குகிற வாக்குக்கு கூட அவங்க சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஏடிபி ஓட்டு போடுறவங்கிறவங்க கூட அந்த முதல்வர் தேர்தலுக்கு பதில் சொல்லாமல் அப்படின்னு அகல்றாங்க. அதுபோல் அண்ணாமலைக்கும் குறைவாக 13% தான் அங்கே வந்துச்சு. அந்த பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க கூட அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஏறக்குறைய எல்லா தொகுதியிலையும் இந்த நான் இந்த சிம்டம் அது என்ன நினைக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. சீமானுக்கு 6% ஆதரவு சொன்னார். கருத்து இல்லைன்னு 64%. அப்போ அவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னவாக இருக்குன்னா, இன்றைக்கி இபிஎஸ்க்கும் பிஜேபிக்கும் போடுறவங்க கூட அண்ணாதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் போடுறவங்க கூட முதல்வராக இபிஎஸ்ஸையோ அண்ணாமலையோ இப்போ சீர்தூக்கி பார்க்க விரும்பவில்லை அவர்கள். ஆக 64%. ஆக இதிலேருந்து ஒரு விஷயம் நுணுக்கமாக பார்க்கலாம். பெரும்பகுதியினர் இதே மாதிரி தான், 50%, இது ரொம்ப உச்சபட்சம் 64%. இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது அன்னைக்கு சீர்தூக்கி பார்த்து யாருன்னு முடிவு பண்ணுவோம். 25-24 பிறகு 25 வாக்களை சீர்தூக்கி பார்த்து முதல்வர் யாருன்னு அன்று முடிவு பண்ணலாம் என்று நினைக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒருவேளை இந்த சீமானுடைய ஆதரவு குறையுது பார்த்தீங்களா, ஒருவேளை அந்த மாதிரி சீமான நினச்சவங்க கூட இப்போ எம்பி எலெக்ஷனில் வேறு கட்சிக்கு போட்டுட்டு திரும்ப அந்த 25 இல்லை சீமான் மாதிரி வரட்டும். ஏன்னா சீமானும் ரேஸுக்கு வரக்கூடும். ஏன்னா ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம யூகிக்கிறோம் இல்லையா. ஏன்னா அந்த ரேஸில் இவங்க கூட வரக்கூடும், அதாக கூட இருக்கலாம். என்னென்னு அதுங்கிறது நம்ம இப்போ 25 எடுத்து பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம அதை வந்து கணித்து விட முடியாது. சரி மக்களே, அடுத்து நம்ம பார்க்கலாம் 3வது பாகம், இறுதி பாகம் பார்க்கலாம்.